அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அததஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸ்ஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ரப்பல் ஹில் வல் ஹராம் ரப்பல் மஷாரில் ஹராம் ரப்பல் பைத்தில் ஹராம் ரப்பர் ருக்னி வல் மகாம் அபில்ஹலி சையிதினா வ நபியினா வ ஷைக்ஹினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஸலாம் தஹியத்துன் வ ஸலாமா. அஸ்ஸலாத்து வ ஸலாமு அலைக்கு யா சையிதி யா
ஹுதுபியதி கல்லத் ஹைரதி அதிலக்கினி யா ஷஃபீஉல் முதலிபீன். அல்லாஹும்மா அல்ஹம்னா மராசித உமூரினா வஅஇதுனா மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. அல்லாஹும்மா யா ஹக்கு அன்சுர்னி அலல் ஹக். எல்லாமல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினாலும் நம் உயிரின மேலான கண்மணி நாயகம் சீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நல்லாசியாலும் ஹுமா நபியின் திருக்குடும்பத்தில் பிறந்து நம் கண் முன்னால் அமர்ந்து நம்மையெல்லாம் கவனிக்கிற இருவரும் நாதாக்களினுடைய அருட்பார்வையாலும் திருவாரூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையும் நம்முடைய கொடிக்கால் பாளையம் முஹியத்தீன் ஆண்டவர்கள் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையும் இணைந்து நடத்துகிற இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நிகழ்ச்சியினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பாலவாக்கம் இமாம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அபுபக்கர் உஸ்மானி ஹலரத் அவர்களே, நாமெல்லாம் பெரிதும் மாவட்டத்தில் மதிக்கிற மும்மூர்த்திகளான மாவட்ட ஜமாஅத்துலமானுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் வாழ்த்துறை வழங்கிய பிஹெச் ஹதரத் அவர்கள், யாசீன் ஹதரத் அவர்கள் மற்றும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, 1440 கடந்து 41 வரை இருக்கிற இந்த நேரம் உலகமெல்லாம் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இன்பத்தில் வீற்றிருந்த ஒரு நாள் இரவு, 30 நோன்புகள் முடிந்து பெருநாளை சந்தோஷமாக வரவேற்கிற உலக சமுதாயம் எல்லாம் காத்திருந்த அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார்கள். ஜனாதிபதி பெருநாளினுடைய ராத்திரி அழுது கொண்டே இருந்தார்களாம். உலகமெல்லாம் சந்தோஷமா இருக்கு, நீங்க மட்டும் அழுதீங்களே ஏன்னு கேட்கும்போது, 30 நோன்பு முடிஞ்சு போச்சு, 30 தராவீக முடிஞ்சு போச்சு, எண்ணற்ற நல்லமல்கள் செய்திருக்கிறோம், எல்லாவற்றையும் ரப்பு ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இந்த இரவுதான் முடிவெடுக்கும் நாள். இறைவன் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்கிற வருத்தமும் கவலையும் எனக்குள்ளே இருப்பதால் நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அதற்கு உமர் சொன்னது போல 40 கடந்து செல்வதற்கு இன்னும் சில மணித்துணிகளே இருக்கிற போது, இந்த ஒரு வருட காலத்தில் எனக்கு தரப்பட்ட 360 நாட்கள் எப்படி கழிந்தது, அடுத்து வர இருக்கிற வருடம் எனக்கு எப்படி அமையும் என்கிற ஆதங்கமும் வருத்தமும் நம்மை வாட்டி எடுக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானா. அருமையானவர்களே, 11:45 வரை பல்லு வலி, கடுமையான பல்லு வலி, வார்த்தைகள் வர மறுக்குது. ஆனால் மாவட்டத்தினுடைய செயலாளர் அவரது ஒரு துவா செஞ்சாங்க, பேசுங்க, பேசி முடிக்கும்போது உங்களுக்கு பல்வலி போயிருந்தாங்க. அந்த மகிழ்ச்சி தான் இப்போது ஒரு பெரிய டானிக், உற்சாகத்தை தருகிறது. அருமையானவர்களே, ஹிஜ்ரத் சிறுபான்மை சமுதாயம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரம். ஒரு மண்ணிலே, ஒரு நிலப்பரப்பிலே வாழ்கிற போது முஸ்லிம் சமூகம் சிறுபான்மை சமூகமாக இருந்தால் அந்த சமுதாயம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், எப்படி அமைத்தால் வாழ்வினுடைய எல்லா வளங்களையும் வாங்க முடியும் என்பதற்கான முதல் எடுத்துக்காட்டே ஹிஜ்ரத் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிறார். வரலாறு தெரியும் என்பதால் நான் விரைவாக வருகிறேன்.
மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புறப்படுகிற நேரம் காபாவை பார்க்கிறார்கள். காபா, எனக்கு 35 வயசு. இதை புனர்நிர்மாணம் செய்கிற போது ஹஜ்ரல் அஸ்வதை எடுத்து வைப்பதிலே பெரிய தகராறு வந்தது. நான் தான் தகராறை தீர்த்து வைத்தேன். ஒரு துண்டை விரிக்க சொல்லி கல்லை அதிலே எடுத்து வைத்து எல்லோரும் கரம் பிடிக்க மொத்தமாக என் கரத்தால் ஹஜ்ரல் அஸ்வது காபாவிலே வைக்கப்பட்டது. இந்த மக்காவிற்கு வந்த மிகப்பெரிய போர் பதட்டத்தை தணித்து வைத்து மக்களுக்கு சமாதானத்தை விதைத்தவன் நான். இந்த காபாவினுடைய ஒவ்வொரு தூணும் எனக்கு தெரியும், காபாவினுடைய ஒவ்வொரு செங்கலும் எனக்கு தெரியும். அத்தனை செங்கலும் என்னை பார்த்து சலாம் சொல்லும். என்னால் ஒரு நாள் சொல்கிறார்கள் முஸ்லிம் ஷெரீஃபினுடைய செய்தி, மக்காவிலே ஒரு கல் உண்டு, அந்த கல் எப்போதும் என்னை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கையா முகமது என்று சொல்லும். சைதுனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிற போது ஹஜ்ரல் அஸ்வத் என்கிறார்கள். பெருமானாரை பார்க்கிற போதெல்லாம் ஹஜ்ரல் அஸ்வத் சலாம் சொல்கிறது. அத்தனை பாக்கியம் பெற்று காபா. இப்ப நான் ஊரை விட்டு போறேன். இந்த நிலப்பரப்பில் வாழ முடியாத ஒரு சூழல், இறை உத்தரவு எனக்கு வந்தது. எனவே நான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறேன். காபாவை இனி உன்னை காண்பேனா? உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை கிடைக்குமே. அத்தனை பாக்கியங்களையும் இழந்து விட்டு நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த என் நிலப்பரப்பை, என் புண்ணிய காபாவை இழந்து பிரிந்து வேறு ஒரு ஊருக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்திருக்கிறது என்கிற வருத்தத்தோடு முன்னால் பார்க்க பின்னால் பார்க்க காபாவை பார்க்க கண்ணில் நீர் வடிய இதயத்தில் கவலைகள் ததும்ப ஒரு சூழலோடு பெருமான் வெளியே வருகிறார்கள். சைதுனா ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இன்னல்லதி ஃபரத அலைகல் குர்ஆன லராத்துக்கு இலா மஆக, குர்ஆனை தந்த ரப்பு நிச்சயம் உங்களை மக்காவுக்கு வர வைப்பார். நீங்கள் இந்த மக்காவிற்கு ராஜாதி ராஜராக வருவீர்கள். உங்களை அடித்தவர்கள் அத்தனை பேர்களும் மரணிப்பார்கள். மக்காவின் எல்லையிலே நின்று கொண்டு பூமாலை போட்டு பைத்துகள் சொல்ல உங்களை வரவேற்கிற ஒரு சமூகம் உருவாகும். கவலை வேண்டாம், சென்று வாருங்கள். ஆறுதல் சொன்னான் ஆண்டவன். பெருமானார் சென்றார்கள். ஹிஜ்ரி 8 வருகிறார்கள். மக்கத்து மக்கள் எல்லாம் மாடிகளில் நின்று கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் வருகிறார்களே என்று வரவேற்கிறார்கள். ஹிஜ்ரத்து தருகிற பாடம் இன்றைய இந்திய இஸ்லாமியங்களுக்கு இதுதான். நான் பொறுமையோடு இருந்தேன். இஸ்லாத்துல வந்து ஒரு தலைமை இல்லை, ஒரு தலைமை ஹலீஃபா இல்லாததுனால தான் மிகப்பெரிய சிக்கலை நாம் அனுபவிக்கிறோம் என்பதெல்லாம் வாதங்கள் தான். ஆனால் ஒரு ஒற்றை தலைமை முஹம்மது ரசூலுக்கு கீழால் உருவாக மக்காவினுடைய 13 அடிகள் காரணமாக இருந்தது. 13 பட்ட அடிகள், ரணங்கள், துன்பங்கள், கவலைகள், இதய வருத்தங்கள். அந்த வருத்தத்திலே ஏறெடுத்து பார்த்த முஸ்லிம்கள் இறைவா என்று அழைத்தார்கள். அந்த அழைப்பு அரிசை தட்டியது. அரிசை தட்டிய போது மக்கா என்ன, மக்காவை சுற்றி இருந்த அத்தனை நிலப்பரப்புகளும் முஸ்லிம்களினுடைய கைக்கு வந்தது. வெற்றி கனியை சாதாரணமாக எட்டி விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? ரபுல் ஆலமீன் கேட்டார். உங்களுக்கு முன்னுண்டான சமூக மக்கள் பட்ட துயரங்களை படாமல் எல்லா சுகங்களையும் அப்படியே அனுபவிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? இல்லை. அடுத்து என்ன நடக்கும் தெரியாது, எதில் கை வைப்பான் புரியாது, ஆனால் வைப்பான். பதட்டம், என்ன நடக்குமோ என்கிற அச்ச உணர்வு. உலக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம் இன்றைக்கு. ஆகஸ்ட் 31 ஐநாவால் அறிவிக்கப்பட்ட உலக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம். 30-31 காஷ்மீர்ல 70,000 இளைஞர்களை காணல, விசாரணை என்கிற பெயரிலே அழைத்து சொல்லப்பட்ட இளைஞர்கள் காணல, காவல்துறையினுடைய கஸ்டடியிலேயே கொலையை மரணத்தை சுவைத்தவர்கள், பெற்றோர்கள் ஒரு கமிஷனை உருவாக்கி காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்களினுடைய பெற்றோர்கள் அசோசியேஷன் என்னை உருவாக்கி இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். விசாரணை என்கிற பெயரில் திடீரென்று யாரோ ஒருவர், 10 ஒன்றுமறியாத அப்பாவி முஸ்லிமருடைய வீட்டிலே திடீரென்று புகுந்து விடுவார்கள். மக்காவினுடைய காஃபிர்கள் மோமின்கள் விஷயத்தில் என்ன செய்தார்களோ அதுதான் இன்றைக்கு இந்திய இஸ்லாமியர்களுடைய வரலாறு. இதை நம்முடைய தியாகத்தால் மீட்டெடுக்க வேண்டும்.
சஹாபிகள் எந்த வாழ்க்கையை எப்படி ஹிஜ்ரத்தை அமைத்து அதை மீட்டெடுத்தார்களோ அது நம்முடைய கரங்களுக்கு வர வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய வேகங்களை வெளிப்படுத்துகிறோம். யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ வெட்டுவோம், குத்துவோம், கொலை செய்வோம், அவன் தலையை எடுப்போம், இவன் தலையை எடுப்போம். என்ன ஆச்சு? வழக்கு வந்தது, ஆளை தூக்கிட்டு போயிடுச்சு, கட்சியை விட்டு ஆளை நீக்கிட்டான். எந்த கட்சி சார்பில் பேசினாரோ அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டான். தூக்கப்பட்டவர் இன்னைக்கு போலீஸ் காவல் கஸ்டடியிலே இருக்கிறார். மக்களவில் வீரமான இளைஞர் யாரு? எல்லோருக்கும் தெரியும் சொல்லுங்கள். சஹாபிகள் வீரமான ஆள் யாரு? உமர் ரலியல்லாஹு. ஊருக்கே தெரியுது, ரசூலுல்லாஹ் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுது, ரசூலுல்லாஹ் தெரியாதா? ஹிஜ்ரத்துக்கு செல்கிற போது ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அழைச்சிட்டு போயிருக்கலாமே. அழைச்சிட்டு போயிருந்தால், ஏய் நான் ஹிஜ்ரத்து போறேன், யாராவது தாய்க்கு பிள்ளை இல்லாம போகணும், மனைவி விதவையாகணும், பிள்ளை அனாதையாகணும் அப்படின்னு யாராவது நினைத்தால் என்னை தடுத்துப்பார் என்று மக்காவில கஅபாவில நின்று வசனம் பேசிக்கிட்டு ஹிஜ்ரத்து போன ஒரே ஆளு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மட்டும்தான். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு தான் போனோம், உமர் ரலியல்லாஹு மட்டும்தான் துணிவா சவால் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க கூட 20 பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வந்தார்கள். அதுல அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு வீரமான ஆளு தானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா யார கூட்டிட்டு போயிருக்கலாம்? உமர் ரலியல்லாஹு கூட்டிட்டு போயிருக்கலாம், வேகமான செயல்பட்டிருப்பாங்க. பெருமானார் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறார்கள், வேகம் விவேகம் அல்ல, வேகம் விவேகம் அல்ல, விவேகமாக செயல்பட வேண்டும். சவுரு குகை, இருவரும் அமர்ந்திருக்க எதிரிகள் குகையினுடைய மேல்தளத்திலே நடக்கிறார்கள். எதிரிகள் நடப்பதை அபுபக்கர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே பதட்டப்படல, யாராவது கேட்கல, கேட்டிருந்தா விஷயம் விபரீதமா முடிஞ்சிருக்கும். எதுவும் கேட்கல, என்ன சொன்னாங்க? யார சொல்லலா லவ் அன்னும் நலர இலா கதமிகி இல்ல அபுஸ்தரனா, அவர்களில் ஒருவர் அவர் பாதத்தை குறிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்து போகும்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அபூபக்கரே, இருவர் என்ற உங்களுடைய எண்ணம் என்ன? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விவேகமா செயல்படுறாங்க. வேகமா இருந்தா என்ன நடக்கும்? யாரா மேல இருந்தால் பிரச்சனை விபரீதமா முடிஞ்சிருக்கும், எதிரிகள் பார்த்திருப்பார்கள். அப்போ நம்மை எதிர்ப்பவர்களை நாம் அணுக வேண்டிய முறை வேகத்தால் அல்ல, விவேகத்தால். ஹிஜ்ரத்து தருகிற பாடம் விவேகத்தால். எப்போது ஒரு சமூகம் எதிரிகளை வீழ்த்த நினைக்கிறதோ அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அற்புதமான வரலாறு யூத வரலாறு. வேகப்படவே மாட்டான், பதட்டப்பட மாட்டான், தான் எதிரி என்பதை யாருக்கும் காட்டவும் மாட்டான், ஆனால் விவேகமாக செயல்படுகிறான். உலகத்தினுடைய மக்கள் தொகையில் நம் ஊர் புத்தர்களும் ஜெயினர்களும் சைவமும் வைணவமும் பெற்றிருக்கிற எண்ணிக்கையை கூட பெறாத ஒரு சமூகம் யூத சமூகம். நோபல் பரிசு வாங்கிய 158 நபர்களில் 116 நபர்கள் யூதர்கள். விவேகம் வாழும் என்பதற்கு அது ஆதாரம், வேகம் வீழ்ந்து போகும் என்பதற்கு அது ஆதாரம். விவேகத்தால் எதிரிகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதை இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களினுடைய பாதையாக மாற வேண்டும். ஹிஜ்ரத்தினுடைய எல்லா படலங்களையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் புரியும். இன்றைக்கு என்ன நடக்குது? முஸ்லிம்கள் எங்க கம்மியா இருக்கிறாங்களோ அங்க புகுந்துடுறான், யாராவது ஒருவரை பிடிக்கிறான், அடிக்கிறான், அதை வாட்ஸ்அப்ல அப்படியே வீடியோ கவரேஜ் பண்றான், ஃபார்வர்டு பண்றான். நம்ம ஆளுக இது புரியாம உடனே 100 பேருக்கு அனுப்புறான், அவன் ஒருதனுக்கு தான் அனுப்புறான், அவன் அடிச்சு அப்படியே அதை கவரேஜ் பண்ணி ஒரு ஆளுக்கு தான் அனுப்புனான். ஆனால் நாம் 1000 நபர்களுக்கு அனுப்புகிறோம். பாருங்கள் பாருங்கள், ராஜஸ்தானில் ஒருவர் பாதிக்கப்பட்டு விட்டார், குரல் கொடுங்கள், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செய்யுங்கள், இல்லைண்டார தங்கி சித்திருவீங்க. இதுதானே அவர்களுடைய திட்டம். செய்திகளை பரப்ப வேண்டும்,
சமூகத்தை பதட்டமாக்க வேண்டும். அடுத்து உன் ஊர்ல இது வரும், உன் அம்மா இதை பாப்பா பார்த்துக்கிட்டு உன்ன வெளியே விட மாட்டா, நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். அவர்கள் வென்று கொண்டிருக்கிறார்கள், ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்பாரதி முழு குடும்பமும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த குடும்பம். அதுல தம்மார் வெளியே வர்றாங்க, அபூஜைகளுடைய தலைமையில ஒரு கூட்டம் அதுல தம்மாரை பிடிச்சிருச்சு, வரலாறு தெரியும். அடிக்கிறாங்க, சாதாரண அடி அல்ல, போட்டு அடிக்கிறாங்க. வெயில கம்பத்துல கட்டி வச்சாங்க, சூடு போட்ட கம்பிகளை கொண்டு வந்து வெறும் உடம்புல குத்துனாங்க, என்னெல்லாமோ செஞ்சாங்க. அதற்கு அம்மார் அல்லாஹ் அல்லாஹ்னாங்க, வலி தாங்க முடியல. இறுதியாக ஒருவன் சொன்னான், ஜெய் லாத் சொல்ல அப்படின்னா, ஜெய் லாத் ஜெய் உஸ்தா சொல்ல அப்படின்னா. இன்னைக்கு வேற ஒரு பேரை சேர்த்திருக்கான் இல்லையா, எங்களுடைய லாத்தும் உஸ்தாவும் உயர்ந்தது, கண்ணியத்திற்குரியது, மகபூது சொல்ல என்றான். சொல்ல மறுத்தாங்க, நாக்கிலேயே சூடு வச்சான். பெருமானாரை திட்டு என்றார்கள், திட்ட மாட்டேன் என்றார்கள். மீண்டும் அடி சொல் என்றான், வேறு வழியில்லை, சொல்ல வேண்டிய நிர்பந்தம். சொல்லிவிட்டார்கள், அவன் நோக்கம் அதானே, சொல்லிட்டாங்க, வெட்டிட்டான். அம்மா அழுறாங்க, இப்படி சொல்லிட்டமே, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டமே, அவன் உடங்குற அந்த லாத்து பெருசுன்னு சொல்லிட்டமே, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? எந்த முகத்தை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிற? ஓடி வர்றாங்க, பெருமானார் குனிந்து அமர்ந்திருக்கிறார்கள். எஞ்சிலு அழகி வகி வந்துருக்குது, உடலெல்லாம் வியர்க்கிறது, முகத்தை தூக்குனாங்க, வேர்வையை தொடச்சாங்க. அம்மாரே அப்படியெல்லாம் சொல்லும் போது உன் உள்ளம் எப்படி இருந்தது என்று கேட்டாங்க. அப்படியெல்லாம் நாட்களை நீ சொல்லும் போது உன் உள்ள எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. இதுல தம்பா சொன்னாங்க, யார சொல்லலாம், நாக்கே தடுமாறி தானே சொல்லிச்சு, நாக்கு கூட தடுமாறி தடுமாறி தானே சொல்லிச்சு, உள்ள எப்பவும் அல்லதுதான், உள்ள எப்பவும் உங்கள்கிட்டதான், உள்ளத்தில் உள்ளதெல்லாம் உத்தமரை தாங்கள் தான், வேறொன்றும் இல்லைனாதான், நீங்க மட்டும்தான். ஆயத்து வந்தது, இல்லா உமன் உக்குரி இல்லா மண் உக்குரிக கல்பு ராஜஸ்தான்ல சவுக்கத்தலின்னு ஒரு 75 வயசு ஆளு, 75 வயசு ஆயிட்டாலே முதுமை தானே, வயசான ஆளு தானே, அவர் வேற ஒண்ணும் செய்யல, ஒரு பீஃப் கச்சோடா, பீஃப் வாங்கி அதை மாவுல போயிட்டு கபாப் இருக்கு இல்லையா, அதை வியாபாரம் பார்க்கிற ஒரு ஆள். அவர் கடையில் வாங்கி தின்ற சிலர்கள், அவர் கடையிலே டெய்லி வாங்கி தின்ற ஒரு கூட்டம் ஒரு நாள் வந்துச்சு, எங்களுடைய குலமாதாவை அறுத்து நாக்கிலே வைத்து உசிக்கிற அளவுக்கு உனக்கு திராணி இருக்குதா தைரியம் இருக்குதான்னு கேட்டுச்சு. ஏதோ பேசுறான்னு சொல்லி விட்டுட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஆளை இழுத்து போட்டான், 50 பேரும் சேர்ந்து அடிக்கிறான். அடிச்சுக்கிட்டு பன்றியினுடைய இறைச்சியை கொண்டு வந்து நாக்கிலே வைத்து திணிக்கிறான், திண்ணுங்கிறான், வழி இல்ல கடிக்கிறாரு. பிபிசியினுடைய நேரடி லைவ்ல இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்திருக்க முடியும். மதுவை வாயில ஊத்துறான், குடிக்கிறான், வேற வழி இல்ல, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான். சொல்ற கேட்டான், அடிச்சான், பன்றிக்கரையை வச்சான், மதுவை ஊத்துனான், இதை சொல்லுன்னு சொன்னான், எல்லாம் செஞ்சாரு, அவன் போயிட்டான். நிருபர்கள் வருகிறார்கள், சூழ்ந்து நின்று கேட்கிறார்கள், ஒரு முஸ்லீம் ஆயிட்டே நீ, பந்திக்கரையை உண்டு விட்டாயே, மதுவை குடித்து விட்டாயே, இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாயே, நீ மதம் மாறி விட்டாயா? அவர் சொன்னார், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்றார், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்றார். அதற்கு அம்மாருடைய ஞாபகம் சவுக்கத்தலைக்கு வருகிறது. அதற்கு அம்மார் நாவால் சொல்கிற போது இதயத்தில் எப்படி இறுக்கமாக ஈமான் இருந்ததோ அந்த ஈமான் எனக்கு இருந்தது, எனவே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்கிறார். சுருக்கமாக சொல்ல வருகிற செய்தி, மக்காவின் சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவை கவ்விக்கொண்டிருக்கிறது. மக்காவாசிகள் முஸ்லிம்களுக்கு மோமின்களுக்கு இந்த அதிர்ச்சியை தான் தந்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒரு
இருந்தார்கள். நிம்மதி இருக்கக்கூடாது, இவர் சேரக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, பேசினா தூக்கணும், ஏதாவது எழுதுனா கையை வெட்டணும், ஏதாவது ஒன்று நடந்துட்டா அப்படி பண்ணணும். ஒரு வன்முறை வெறியாட்டம், கும்பல் தாக்குதல் மக்காவில் நடந்தது. அதுதான் இன்றைக்கு பாசிசம் தன்னுடைய கையிலே எடுத்து வைத்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். இதிலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துகிட்டாங்க தெரியுமா? பாதிக்கப்பட்ட ஒரு அருமை தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் அடிக்கிறான், என்ன அடிக்கிறான், தாங்கிக்கிறேன், திட்டுறான், தாங்கிக்கிறேன், உதைக்கிறான், தாங்கிக்கிறேன், பொருளை சூறையாடுறான், தாங்கிக்கிறேன், வீட்டை நெருப்பூச்சி கொளுத்துறான், தாங்கிக்கிறேன், என்னெல்லாமோ செய்யறான், எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். இப்ப என்னால ஒண்ணு மட்டும் செய்ய முடியல, அவன் புதிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறான். என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், நாயகமே உங்களாவன் திட்டான், உங்களாவன் திட்டான், உங்களை திட்டினா என்னால தாங்க முடியாது, என்ன அடிச்சான திருப்பி அடிக்க மாட்டேன், என் குடும்பத்தை நெருப்பூச்சி கொளுத்துறேன், நான் திருப்பி அடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருப்பேன். ஆனா அவன் உங்களை திட்டான், என்னால சும்மா இருக்க முடியாது. அதைதான் இன்றைக்கு தமிழகத்தில் கல்யாண ராமன்களும் ராஜாக்களும் செய்து கொண்டிருக்கிறார். மக்காவினுடைய எதிரிகள் எதை கையில் எடுத்தார்களோ அதே பாசித ரூட்டை தான் இன்றைக்கு கல்யாண ராமன் ஐடிகள்ல பேஸ்புக்ல எழுதுகிற போது பெருமானாரை வம்புக்கிழக்கிற வார்த்தைகளை பதிவு செய்கிறார். முஸ்லிம் சமூகம் எதை சொன்னால் கோபப்படுமோ, முஸ்லிம் சமூகம் யாரை திட்டினால் தாங்க முடியாத துயர் கொள்ளுமோ, அதை புரிந்து கொண்ட எதிரிகள் பெருமானாருக்கு எதிரான வார்த்தைகளை பேச முற்படுகிறார். இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தெரியுமா, ஃபஸ்பிர் இன்னக துன்ஸ, பொறுமையாயிரு, அல்லாஹ் உதவி செய்வான், பொறுமையாயிரு, அல்லாஹ் உதவி செய்வான். சவுரு குகையில ஹிஜ்ரத்து தந்த பாடத்தில் லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு, இந்த வார்த்தை இன்றைக்கும் வாழ்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் நம்மோடு ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும், எதிரிகளோடு இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும், அல்லாஹ் என்னோடு, அல்லாஹ் நம்மோடு. இந்த வார்த்தையை யார் உள்வாங்கிக் கொண்டார்களோ அந்த சமூகம் அடுத்தவரை கவர்கிற மனிதனாக மாறிவிடுவார். வேர்ல்ட் கப் முடியதில்லை, படிச்சிருப்பீங்க இல்லையா, உலகக்கோப்பை கிரிக்கெட் முடிஞ்சிருச்சு, யாரு வாங்கினாக்க போகும், இங்கிலாந்து கேப்டன் மைக்கு கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போயிட்டு இந்த வெற்றியை எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள், அவர் சொல்றாரு எங்களுடைய டீம்ல இருக்கிற அப்துல் ரஷீது ஆரம்பத்திலேயே சொன்னாரு கவலைப்படாதீங்க கேப்டன், அல்லாஹ் நம்மோடு என்று சொன்னார். அவர் அல்லாஹ் நம்மோடு என்று சொன்னார், அந்த வார்த்தை எனக்குள் பதிந்திருந்தது, அல்லாஹ் நம்மோடு என்பதை இப்போது நான் உணர்கிறேன். விளையாட்டாக சொல்லப்பட்ட வார்த்தை, விளையாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை, இதை நிஜ வாழ்க்கையில் சொல்லி பாருங்கள், எல்லா இடங்களிலும் சொல்லி பாருங்கள், அல்லாஹ் என்னோடு, நான் கவலைப்பட மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஈமான் எனக்குள்ளே, அந்த ஈமான் ஃபஸ்பிர் இன்னக துன்ஸர், பொறுமையாரு உனக்கு உதவி வரும். என்ன அஜித்து இம்புடு அடிச்சாலும் பொறுமையோடு தான் இருக்கணுமா? முஹாஜிர்கள் பட்ட அடியில் ஒரு பங்கை கூட இன்னும் படவில்லையே, அதற்குள் இந்த படாத பாடா, அவர்கள் பட்ட அடியில் கொஞ்சம் கூட படவில்லை, அதற்குள் படாத பாடு. அல்லாஹ்வினுடைய உதவி யாருக்கு கிடைக்கும், எப்போது கிடைக்கும், அடிபட்டவனுக்கு கிடைக்கும். அடிபட்டவன் ஆளை தேடாமல் ஆண்டவனை தேடினால் உதவி கிடைக்கும். இஸ்லாமிய தாரக மந்திரமே அதுதான், இயக்கங்களை தேடாமல், தலைவர்களை தேடாமல், இறைவன் என்கிற அந்த வார்த்தையை தேடுகிற போது வெற்றி கிடைக்கும். அதுதான் ஒய்சியினுடைய கடைசி ஆயுதமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் அவர் சொன்னார், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், பெருமானாரை வசீலாக வைத்து கேளுங்கள், பெருமானாரை வசீலாவாக வைத்து கேளுங்கள், பெருமானாரை வசீலாவாக வைத்து கேட்டால் எல்லாம் கிடைக்கும். உலக வரலாற்றில் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கிறதுக்கு, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சிலுவை போர்களினுடைய நாயகர், பைத்துல் முக்கத்தஸை மீட்டெடுத்த பெருமான், அல்லாஹ் அந்த பைத்துல் முக்கத்தஸை நம்முடைய கரங்களுக்கு தருவார்,
பைத்துல் முகத்திற்காக சிலுவை போர்களிலே கலந்து கொண்டு வெற்றியை ஈட்டிய வெற்றிக்கலியை பறித்த அந்த மாவீரன் படுக்கையிலே படுத்து கிடக்கிறார். அவருடைய இராணுவ தளபதி தலையிலே அமர்ந்து கேட்கிறார், சுல்தான் அவர்களே, எண்ணற்ற போர்கள், அதிலும் சிலுவை போர்கள் உச்சகட்டமான போர்கள், எல்லா போர்களையும் நீங்க பங்கெடுத்திருக்கிறீங்க, எதிரிகளை நேரோடு நேருக்கு நேராக களமாடி இருக்கிறீங்க, ஆனா உங்க உடம்புல ஒரு காயம் கூட பட்டதில்லையே, ஒரு கீறல் கூட விழுந்ததில்லையே, ஒரு காயம் கூட உங்களுடைய மேனியில் படாமல் எதிரிகளினுடைய வாள் உங்கள் உடலை விட்டு எப்படி திரும்பியது என்று கேட்டார். சலாஹுத்தீன் அய்யூபி சொல்றாங்க, எப்படித்தான் போடும் என் உடம்புல வாழ், பற்றுமோ பற்றுமோ படாது, நான் குழந்தையா இருக்கிற சுயோ, நான் பிறந்த போது என்னுடைய தகப்பனார் பகதாது வாழ் முஹியுத்தீன் ஷேகிடத்தில் என்னை தூக்கிச் சென்றார், அவருடைய கையில் என்னை கொடுத்தார், அவர்கள் வாங்கி தன் மடியிலே படுக்க வைத்து என் மேனியெல்லாம் தடவி கொடுத்தார்கள். அந்த புண்ணிய நாதாவின் கரம்பட்ட என் மேனியில் எதிரியின் அம்புகள் எந்த காயத்தையும் ஏற்படுத்தாது. நான் புரிந்து கொண்டேன், பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியின் வரலாறு இது என்றால், பாபரியை மீட்டெடுக்க வேண்டிய இஸ்லாமிய இளைஞர்களின் தத்துவம் எப்படி இருக்க வேண்டும். இயக்கங்களை நம்பியோர், தலைவர்களை நம்பியோர், பெருமானாரை வசைபாடுகிற நம்பர்களை நம்பியோர், இறை இல்லங்களை மீட்டெடுக்க நாம் சொல்வோமே ஆனால் தோற்று போய்விடுவோம். வரலாறு நமக்கு தருகிற பாடம், ஹிஜ்ரத்தில் நமக்கு புரிய வைக்கிற தத்துவம், அல்லாஹுவை நம்ப வேண்டும், ரசூலை கொண்டு நம்ப வேண்டும், ரசூலோடு அல்லாஹுவை நம்ப வேண்டும், ரசூலை வைத்து அல்லாஹுவை நம்ப வேண்டும், ரசூலின் வஸ்தீலாவை வைத்து அல்லாஹுவிடத்தில் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும், அல்லாஹு வெற்றியை தருவார். வெற்றிகள் வருகிற போது கொந்தளிப்புகள் இல்லாமல், பதட்டங்கள் இல்லாமல், என்னை காயப்படுத்தி விட்டார்களே நான் வெட்டுவேன் குத்துவேன் வார்த்தைகள் வேண்டாம். மக்காவின் 13 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் படாத அடி அல்ல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபாவிலே தொழுகிற போது அபூஜைகளுடைய தலைமையிலே வந்த ஒரு கூட்டம் ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி ரசூலுல்லாஹ்வுடைய தலையில வச்சாங்க. சுஜூதுல படுத்திருந்த பெருமான் அப்படியே படுத்திருக்க அன்னை ஃபாத்திமா நாயகிக்கு தகவல் வந்தது, அம்மா ஓடி வந்தாங்க, ஒட்டக குடலை இழுத்து போட்டாங்க, அல்லாஹுவே இவர்களை பார்த்துக்க பார்த்துக்க என்று ஃபாத்திமா அம்மா பதுவா செய்தார்கள், திட்டினார்கள் என்கிறத ஹதீஸ் கிதாபில் நாம பார்க்கிறோம். முஹம்மது ரசூலுல்லா முழுமையாக அல்லாஹுவை வணங்க முடியாத சூழல் மக்காவே, அவ்வளவு டார்ச்சர் பிரச்சனை. மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க, மதீனத்து மக்கள் பெரித்த மரத்தினுடைய உச்சியில வீட்டு மாடியில வெயில பாலைவனத்துல சூட்டுல அம்புடைய பேர் மொத்தமா நிக்கிறாங்க. அல்லாஹுவே பூரண சந்திரன் அதோ வருகிறது, முஹம்மது ரசூல் அதோ வருகிறார், எங்களை வாழ வைக்க வந்த உத்தம பெருமான் புண்ணிய பூமியா மதீனாவை நோக்கி வரப்போகிறார், எஸ்ரிம் என்கிற எங்கள் பெயர் இனி மதீனாவாக மாறப்போகிறது, மாணவியின் கால் பிடித்து படிந்து எங்களுடைய ஊர் புண்ணியம் பெறப்போகிறது. அந்த மக்கள் அப்படியே வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்பை பார்த்து பெருமான் உள்ள போறாங்க, வரவேற்பை ஏற்றுக்கொண்டு ஏற்புரையாற்றுகிறார். அந்த மக்களினுடைய வரவேற்பை ஏற்றுக்கிட்டு ஏற்புற மதீனாவினுடைய முதல் கன்னி பேச்சு அதுதான். என்ன சொன்னாங்க? அய்யுஹன்னாஸ், மக்களே, அப்துல் சலாம், சமாதானத்தை பரப்புங்கள். உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தான் பட்ட வலிகளும் துயரங்களும் துன்பங்களும் பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வை தானாகவே வர வைத்து விடும். ஆனால் இந்த ஆதரவு தெரிவிக்கிற இந்த மக்கள் மன்றம் கிடைத்த பின்னாலும் கூட, இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னால் இருக்கிற ஒரு ஆளு அல்லாஹ் அக்பர்னு கத்திட்டு என்ன வேணாலும் பேசுறாங்க, உற்சாகம் வந்துருச்சான், ஜோஸ் வந்துருச்சான், முன்னால் இருக்கிற அல்லாஹ் அப்படிங்கிறான். இந்த அல்லாஹ் அக்பருடைய கோஷம், அந்த ஆக்ரோஷம், அந்த மக்களினுடைய வரவேற்பு பெருமானாரை சலனப்படுத்தல. அங்கேயும் நபி நபியாகத்தான் இருந்தார்கள். மக்காவாசிகள் திட்டுகிற போது எப்படி இருந்தார்களோ அதே நிலைதான் மதினவாசிகள் புகழ்கிற போது. இன்பமும் துன்பமும் சமாக பாவிக்கக்கூடிய மனநிலை எவருக்கு வந்துவிட்டதோ அவர் தலைவராக மாறிவிட்டார். பெருமானாருடைய வாழ்க்கையின் படலங்கள், நியாயங்கள், இந்த சமூகத்திற்கான வழிகாட்டுதல்கள். மக்களே, அப்துல் சலாம், சமாதானத்தை பரப்புங்கள். ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வந்துவிட்டால் சென்ற ஆட்சியில் இருந்த மந்திரிகள் எல்லாம் உள்ள, ஆட்சியாளர்கள் எல்லாம் உள்ள, கமிஷன்கள், விசாரணை கமிஷன்கள் வந்துருது, லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறை, எல்லா ரைடுகளும் நடக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் மதீனாவினுடைய
ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிற அந்த தருணத்திலும் கூட சமாதானமா இருங்க, சமாதானமா இருங்க, சண்டைக்கு போகாதீங்க. நாம் பலம் குறைந்திருந்தாலும் சரி, பலம் கூடி இருந்தாலும் சரி, நம்மோடு அல்லாஹ். எல்லா நிலைகளையும் அல்லாஹ் நம்மோடு. மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. ஹிஜ்ரி 8 காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில வந்த ஒரு அணியினர் எதிர்த்து நின்ற ஒரு சிலர்களோடு தாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுல ஒரு பெண் இறந்து போயிட்டார்கள். பெருமானார் அந்த இறந்த பெண்மணியினுடைய உடலை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, மன் ஃபஅலஹாதா, இது செஞ்சது யாரு? சஹாபிகள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வழியா காலித் ரழியல்லாஹுடைய அணிதான் போச்சு. பெருமான் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே, காலித் செஞ்ச இந்த காரியத்துக்கு நான் பொறுப்பில்ல, நான் பொறுப்பில்ல, அல்லாஹ் நான் பொறுப்பில்ல, இன்னி அப்புறம் நான் குற்றமற்றவன், நிரபராதி, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு பலம் கிடைத்தாலும் என்னுடைய பலத்தை பெண்களோடு குழந்தைகளோடு பலகீனமானவர்களோடு காட்ட மாட்டேன். என்னுடைய பலத்தை என்னை மோத நினைக்கிற எதிரிகளோடு மட்டும் தான் திணிப்பேன். ஏன்னா நான் பலமானவ, என்னுடைய பலம் உடல் பலம் அல்ல, அல்லாஹ் உன்னுடைய பலம், நீ எனக்கு தந்த பலம். ஏதாச்சும் சொன்னாங்க, சமாதானத்தை பரப்புங்கள், அத்தியமு தான் வறுமையை ஓட்டுங்கள், உணவு கொடுங்க, பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க, வறுமையை ஓட்டுங்க. வறுமை போயிட்டா பிரச்சனை ஓஞ்சி போயிடும். ஒவ்வொருவருக்கும் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டால் உழைப்பை பார்த்துட்டு அவன் போயிட்டு இருப்பான், பிரச்சனை இருக்காது. யாரால பிரச்சனை வருது? வடநாடுகள்ல எதனால பிரச்சனை வருது? வேலை இல்லை. எத்தனை பேர் தான் நம்ம ஊர்ல வந்து பாணி புரிவிக்க முடியும்? அவங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாததுனால என்ன வேலை ஆயிடுச்சு? பசு பாதுகாப்பு இயக்கம், அது ஒரு வேலையா மாறிடுச்சு. பெருமானார் சொல்கிற தூரநோக்கு சிந்தனை, வறுமையை தூரமாக்குங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க. மன ரீதியில இறுக்கம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, கவலை இருக்காது. மனைவி கணவன், மனைவி குடும்பம், புள்ள புறவு, உம்மா வாப்பா, எல்லா உறவுகளும் மகிழ்ச்சியா, கூட்டு குடும்பம் அழகா இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சண்டை போட்டிருந்தா என்ன ஆகும்? பெருநாள் வந்துச்சு, பெருநாளை கூட ஒரு போன் பண்ண மாட்டேன்டானே. கவலை வருதா? கவலை வந்துட்டா டென்ஷன் வருதா? டென்ஷன் வந்துட்டா வியாதி வருதா? வியாதி வந்துட்டா டாக்டர்கிட்ட போகணுமா? பணம் வேணுமா? பிரச்சனை வருதா? கூடிக்கிட்டே இருக்குதா? சேர்ந்து வாழு, பிரச்சனை போகும். 4வது தாரக மந்திரம் சொன்னாங்க, சல்லு பில்லை ஒன்னாசுனியா, ஊரே உறங்குகிற போது இரவில் இறைவனை தொழுங்க, தஹஜ்ஜுது தொழுங்க, அதிகாலை எழும்புங்கள், ஆரோக்கியத்திற்கான வழி இரவிலை தொழுங்கள், என் கல்வி விசாலமாகுவதற்கான வழி, கல்வி வெளிச்சமாகுவதற்கான வழி. கல்வி வெளிச்சமாயிட்டா இதயம் விசாலமாகிவிட்டால் இறுக்கங்கள் நீங்கிவிடும். இறை பார்வை கிடைத்து விட்டால் ஒற்றை பார்வையின் மூலமாக, பாட்டு கேட்கிறோமா இல்லையா, பார்வைகளால் பாவங்களை மாய்க்கின்றவன், பார்வைகளால் பாவங்களை மாய்க்கின்றவன், இறை பார்வை வேண்டுமா? இறை பார்வை விழுகிற தலமாக உன் இதயம் மாற வேண்டுமா? இரவிலே தொழில். இந்த 4 வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஹிஜ்ரத்தினுடைய படலத்தை படிக்கிற ஒவ்வொரு மாற்று மதத்தாலும் அவன் அதிசயித்து போகிறான். பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் பரவசம் ஊட்டுகிற கூட்டத்தை பார்க்கிற போது இவ்வளவு அடுக்கத்தோடு பேசுகிறாரே, எப்படி எப்பா இவருக்கு இப்படி ஒரு இதயம் வந்தது? அந்த இதயம் தான் முஸ்லிம் சமூகத்திற்கு இன்றைக்கு வேண்டிய ஒன்று. நாம் எதிரிகளை வாள்களால், ஆயுதங்களால், போராட்டங்களால் எதிர்ப்பதை விட என்னோடு இறைவன் இருக்கிறார் என்பதை மட்டும் வெளிப்படுத்தினாலே போதும், அல்லாஹ் நம்மோடு என்கிற அந்த வாதத்தை வெளிப்படுத்த சொல்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஹிஜ்ரத் தான். ஹிஜ்ரத்தில் ஏற்பட்ட தியாகங்கள், மக்காவில் இருந்து வந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு ரழியல்லாஹு அன்ஹு, மதீனாவினுடைய சஹாபி இப்னு ரபீஹ் ரழியல்லாஹு அன்ஹு தன் வீட்டை எழுதி வைத்தார்கள், வீட்டை கொடுத்தாங்க. குடுத்துட்டு சொன்னாங்க, யாராவது கேட்டா ஏன் வீடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திராத என்னன்னாங்க. அவ்வளவு பெரிய தியாக உணர்வு, அந்த தியாகம் முஸ்லிம் சமூகத்தில் அவ்வப்போது ஆங்காங்கே உண்டாகிக் கொண்டுதான் இருக்கிறது. கடந்த பக்ரீ தியாக திருநாள், நம் எல்லோருக்கும் தெரிகிற ஒரு தியாக திருநாள். கேரளாவினுடைய பெருவெள்ளத்தில் முஸ்லிம்களினுடைய ஒரு நிலப்பரப்பு, சுருக்கமாக சொன்னால் மஞ்சேரி பகுதியினுடைய மிக முக்கியமான பகுதிகள், அங்கிருந்த புத்து மலை, நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, கரையாம்புத்தும்பம் இல்லையா,
கரையாம்புத்து மாதிரி இருக்கிற மலை, அது மலை அல்ல, மண் திட்டு. அந்த மண் திட்டினுடைய அடிவாரத்தில் இருந்த 60 குடும்பங்கள், ஒரு பள்ளிவாசல், ஒரு கோவில், இரவோடு இரவாக அந்த திட்டு அப்படியே அமர்ந்து 118 உயிர்கள் ஒரே இரவில் ஒரு மலை வெள்ளத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள். அதனுடைய நிவாரணத்திற்காக பலவிதமாக பலர்களும் முயற்சித்தார்கள். கேரளா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் ஒரு இடத்திற்கு நிவாரணத்திற்காக செல்கிறார்கள். சென்று நிவாரணப் பொருளை வாங்கி கொண்டு வருகிற போது ஒரு இளைஞருடைய துணிக்கடை படிச்சிருப்பீங்க, ஜவுளி கடை. அந்த ஜவுளி கடைக்குள்ள போறாங்க. அவர் கேட்கிறாரு, எந்தான்னு கேட்கிறாரு. நாங்கள் இப்படி நிவாரணத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் கேட்கிறாரு, என்ன வேணும்னு கேட்கிறாரு. போனவங்க சொல்றாங்க, எது கொடுத்தாலும் பரவாயில்ல, துணியா இருந்தாலும் பரவாயில்ல, பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, துணி தரலாமா? தாராளமா தரலாம். இந்த கடையில் இருக்கிற எல்லா துணியும் அந்த மக்களுக்கு தான் அப்படின்னாரு. இந்த வச்சுக்க ஆச்சரியப்படுறாங்க போனவங்க. பெரிய ரெடிமேடு ஷாப், ஹஜ்ஜு பெருநாளினுடைய வியாபாரத்திற்காக புது ரகங்கள் வரவழைக்கப்பட்டிருக்குது, பெரிய அளவில் இருக்குது. என்ன சொல்ற? உண்மையைத்தான் சொல்ற, தூக்கிட்டு போப்பா. அவன் தூக்கிட்டு போயிட்டான். நம்மளாலதான் நிருபர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, உடனே வந்துருவாங்களா? அதோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்தாங்க, மைக்க நீட்டினாங்க. நௌஷாத் எல்லாம் கொடுத்துட்டீங்களே, உங்களுடைய பக்ரீத்துக்கு? நௌஷாத் சொல்கிறார், என்னுடைய பக்ரீத் இதுதான் நினைக்கிறார், என்னுடைய பக்ரீத் இதுதான் என்கிறார். அவருக்கு புரிகிறது, பக்ரீத் என்றால் தியாகம், பக்ரீத் என்றால் தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபியை தியாகம் செய்தார்கள். அவர் மகனை தியாகம் செய்ய நினைத்தார், அது பக்ரீத்தாக மாறியது. நான் என்னுடைய பொருளை தியாகம் செய்கிறேன். அவரை பற்றி முகநூல்களில் அதிகம் எழுதியிருந்தார்கள். அதில் ஒருவர் இப்படி எழுதியிருந்தார், ராமர் என்கிற ஒருவர், எந்த பேர்ல இந்தியாவில் பிரச்சனை இருக்குதோ அந்த பேருக்குரிய ஒருவர் எழுதியிருந்தார், நௌஷாதுகள் இந்தியாவில் இருந்தால் இந்திய பூமியை யாராலும் அழிக்க முடியாது. கடவுள் ரஞ்சு கொண்டு வர்றார் அவர். ஓகே, அப்ப நான் அதுல ஒரு கமெண்ட் பண்ணி இருந்தேன், அவர் இருக்கிறார் இல்லையா, பாபரியை விட்டு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு. அதுக்கு பதில காணும் என்ன நிலவரம்னா, நம்முடைய தியாகத்தால், நம்முடைய நடத்தைகளால், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு என்னோடு என்கிற அந்த உணர்வால். இன்னும் இதே பக்ரீத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இறந்து போனாள். 19 வயசுக்குள்ள, அவளுடைய அத்தா அம்மாவுக்கு வருமானம் கிடையாது, அண்ணன் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரு தான் அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தார். ஏதோ உழைச்சி அவள் இறந்து போயிட்டா, தொழுநோய் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விட்டாள். அதனால வாரணாசியினுடைய முக்கியமான ஜாதி, மேல் ஜாதியினர்கள் அவள் உடலை தொட மறுத்த நேரத்தில் பெருநாள் தொழுகைக்காக சென்ற சில முஸ்லிம் இளைஞர்கள் அந்த பிள்ளையை குளிப்பாட்டி கஃன் போட்டு வச்சு அவங்களுடைய மையவாடிக்கு தூக்கிட்டு போய் அவங்களுடைய மத அடிப்படையில் அடக்கம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதை பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், இன்றைக்கும் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதம் வாழ்கிறது என்கிற வார்த்தை ஒரே பெருநாளில் 2 நிகழ்வுகளுக்கு தரப்பட்டது, 2 முஸ்லிம்கள் தான் என்பதை நாம் புரிகிறோம். அப்போ ஒரு பக்கம் நமக்கு எதிராக நடக்குது என்கிறத மட்டும் நாம பேசிட்டு நிக்காம, நமக்காக மற்றவர்களால் நடத்தப்படுகிற அந்த நிகழ்வுகளையும் எடுத்து பார்த்து, யாரை நம்மோடு அழைத்துக் கொண்டால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமோ அவரோடு நம்மை இணைத்துக் கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை ஹிஜ்ரத் தருது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் யாரையும் அழைக்காமல் அண்ணல் அபுபக்கர் நாயகத்தை அழைச்சிட்டு போனாங்க. மதீனாவினுடைய அத்தனை பகுதிகளையும் சரியாக புரிந்திருந்த 100 முஸ்லிம்கள் மக்காவில நபித்தோழர்களாக நபியோடு இருக்க ஆமிர்பின் ஃபுஹைராவை வழிகாட்டியாக அழைத்து சென்றதனுடைய நோக்கமும் அதுதான். யாரின் மூலமாக நாம் உதவியை பெறுவோமோ அவர் மூலமாக உதவியை பெற்று ஒரு சமூகத்தை தன் பக்கம் இழுக்க முடியும் என்றால் அந்த சமூகத்தை இழுப்பதற்காக ஒருவரை பயன்படுத்த வேண்டும் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை தருகிற ஹிஜ்ரத்து. இந்த வருடத்தினுடைய ஹிஜ்ரத்து 1440 அல்லாஹ், நாங்கள் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் செய்யாத பாவங்கள் இல்லை, நாங்கள் பாவத்தில் தொடாத துறைகளே இல்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ கொடுத்த தண்டனைகளே அதற்கு ஆதாரம். அத்தனை தண்டனைகளை மொத்தமாக நீ இறக்கி வைத்தாய், அதுவெல்லாம் எங்களுடைய பாவங்களின் காரணத்தால் தான். அல்லாஹுவே, உன்னுடைய கருணையை கொண்டு அந்த பாவங்களை மன்னித்து 1441 பிறக்கிற போது மதினத்து முஸ்லிம்கள் எப்படி மகிழ்ந்தார்களோ அந்த மன மகிழ்ச்சி எங்களுக்கு நீ நிறைவாக தருவாயாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன்.
வாக்கு தக்வானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சொன்னாதான் போவோம். சொன்னார்கள் வந்து